நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் தனியார் முதலீடு, தனியார் நுகர்வு, ஏற்றுமதி மற்றும் அரசின் செலவினங்கள் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இவை அனைத்தும் ஒரு காரின் 4 டயர்களை போன்றது. ஆனால் தற்போது இதில் 3 டயர்கள் பஞ்சராகி உள்ளது என்று ப. சிதம்பரம் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்களை விற்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கிய அனுமதியை திரும்ப பெற்று பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் விற்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்தபடி ஊரக பகுதிகளில் தூர்வாரி புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளின் பட்டியலை தமிழக அரசு வெளியிடுமா என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மவுண்ட் ஸ்டார் விளையாட்டு கிளப் சார்பில் 35வது கோடைகால ஹாக்கி பயிற்சி முகாம் சென்னை செட் தாமஸ் மவுண்டில் உள்ள மோதி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மவுண்ட் ஸ்டார் விளையாட்டுக் கிளப்பின் செயலாளர் தாஸ் கிருஷ்ணன், ஒவ்வொரு ஆண்டும் கோடைகால ஹாக்கி பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இதில் 4 முதல் 15 வரையுள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சியை மேற்கொள்கின்றனர் என்று தெரிவித்தார். இதேபோல இந்த ஆண்டு 60 பேர் பங்கேற்றதாக தாஸ் கிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த பயிற்சி முகாம் முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு வரும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. மேலும் தங்களது பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றவர்கள் தமிழக ஹாக்கி அணியில் மிகச்சிறந்த ஹாக்கி விளையாட்டு வீரர்களாக சேர்ந்துள்ளனர் என்று தாஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதியின் 95வது பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் திமுகவினர் பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை அரசு பணிமனை முன்பு தேனி மாவட்ட நகர திமுக செயலாளர் அபுதாகிர் தலைமையில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் பகுதியில் சுமார் 80 பழமை வாய்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின்கசிவு காரணமாக பள்ளி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் பள்ளியிலிருந்த நாற்காலிகள், அறிவியல் ஆய்வுக்கூட உபகரணங்கள் உள்ளிட்டவை முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. இதுபோன்ற பழமை வாய்ந்த பள்ளிகளை புதுப்பிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் கோட்டம் இந்து முன்னணி சார்பில் தருமபுரியில் தமிழக பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்து முன்னணி மூத்த தலைவர் ராமகோபாலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு இந்து முன்னணி பணிந்து பேசும், வாதாடும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் இந்து முன்னணி அரசியலுக்கு போகாது என தெரிவித்தார். அரசியலை சாக்கடை என்று தாம் சொல்லவில்லை என்றும் பிரிவினைவாத சக்திகள் நாட்டின் பல்வேறு வடிவங்களில் வேஷங்களில் நடமாடிக்கொண்டிருப்பதாக ராமகோபாலன் தெரிவித்தார். பிரிவினைவாத சக்திகள் எந்த விதத்தில் வந்தாலும் அவற்றை இந்து முன்னணி எதிர்த்து போராடும் என தெரிவித்தார். யாருக்காகவும் எந்த தனிநபருக்காகவும் இந்து முன்னணி பணிந்து பேசாது எனவும் நாட்டின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு இந்து முன்னணி தொடர்ந்து பாடுபடும் என்று ராமகோபாலன் தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டன. இந்த நீர்மோர் பந்தல்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோ. இரா. சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிர்வாகிகள் செங்கோடி உஷாராணி, பாலமணி, பெரம்பூர் கல்தூன் ரவி, ஓட்டேரி பாஸ்கர், உதயராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கல்கொண்டப்பள்ளி கிராமத்தில் குமார் என்பவர் பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கு வைத்து தொழில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சேமிப்பு கிடங்கில் தீப்பிடித்து எரிவதாக அப்பகுதி மக்கள் மத்தகிரி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேன்கனி கோட்டை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வருகைக்காக கழிப்பறையை கூட காவி நிறமாக அதிகாரிகள் மாற்றிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.